திருத்தங்குடி சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்ணாடத்திற்கு வந்திருக்கின்றோம். மிகப்பெரிய எழுச்சியோடு நம்முடைய யாத்திரை தமிழகத்தினுடைய 156வது தொகுதியாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மிகப்பெரிய எழுச்சியோடு நம்மிடம் வந்திருக்கின்றது. ஐயா, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உங்க ஒவ்வொருத்தரையும் தொட்டு பார்க்கணும், கை கொடுக்க வேண்டும், உங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனால் எல்லா யாத்திரைகளும் கூட அது சாத்தியமானது, அது பண்றது கஷ்டம் இல்லையா? எல்லார்த்தையும் கை கொடுக்கிறது கஷ்டம். முடிந்தவரை அனைத்து மக்களையும் சந்திக்கின்றோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய வடகரையில் இருந்து தர்மலிங்கம் ஒரு அண்ணன் இருக்கா, இருந்தா கை தொடுங்க. தர்மலிங்கம் அவர்கள் சொன்னாரே, எங்க ஊர்ல இருந்து 100 பேர்த்த பாரதிய ஜனதா கட்சியிலே புதிதாக இணைத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன், அந்த 100 பேர்த்த நீங்க சந்திக்கணும் ஐயா. இந்த யாத்திரையில ஒரு பெரிய வருத்தமே, இது போன்ற கடினமாக உழைக்கக்கூடிய நம்முடைய மக்கள் உங்க ஊர்ல பாரதிய ஜனதா கட்சியை புதிதாக இணைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இந்த யாத்திரையை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே வந்திருக்கக்கூடிய பட்டுக்கட்டையிலிருந்து நம்முடைய சகோதரிகள் வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம சகோதரிகள் வீட்டில் இருக்கிறோம், அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த யாத்திரையில பங்கேற்பதற்காக இந்த கூட்டத்திலும் கூட முண்டியடித்து நம்முடைய சகோதரிகள் இருக்கிறாங்க. வரும்போது கூட பாட்டியம்மா கீழே விழுந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட முடிந்தவரை உங்களை சந்திக்க வேண்டும், உங்களிடம் பேச வேண்டும், உங்களுடைய குறை நிறைகள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த யாத்திரை இருக்குது ஐயா. அப்படி இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ அண்ணே வந்து சரியா பார்க்க முடியல, பேச முடியல, உங்களுக்கு எங்களுடைய அன்பை சொல்ல முடியவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டால் அதற்காக என்னுடைய தாழ்மையான வருத்தத்தை உங்களிடம் நான் பதிவு செய்கின்றேன் சகோதர சகோதரிகள். ஏன்னா ஒரு குறைந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய யாத்திரையில எல்லோரையும் சந்திப்பது கஷ்டம். அதற்காக நம்ம தர்மலிங்க அண்ணனை கட்டிப்பிடிச்ச நல்லதா இருக்கணும். அண்ணனுக்கு என்னுடைய வருத்தத்தை மன்னிப்பை தெரிவித்து இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் கூட தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்திற்காக இங்கே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தை திரும்பி பாருங்க ஐயா, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளே, பெரியார்களே, தாய்மார்களே, ஒருமுறை உங்களுடைய குடும்பத்தை திரும்பி பாருங்க. ஒருவேளை இங்க வந்திருக்கக்கூடிய ஏழை தாய் இங்கே நின்று கொண்டிருந்தால் அந்த ஏழை தாயினுடைய தாயும் ஏழையாகத்தான் இருந்தார், அந்த ஏழை தாயினுடைய பாட்டியும் ஏழையாகத்தான் இருந்தார், அந்த ஏழை தாயினுடைய பாட்டியினுடைய தாயும் ஏழை தாயாகத்தான் இருந்தார். நம்ம யோசித்து பார்க்கணும், கத்தாதீங்கன்னா தயவு செஞ்சு கத்தாதீங்க, பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க, தயவு செஞ்சு கத்தாதீங்க. ஆனா அந்த ஏழை தாய் ஒரு முறை யோசித்து பார்க்கும், 70 ஆண்டு காலமாக என்ன அமைதியாங்க அமைதியாங்க, 70 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஏழை மக்கள் எதற்காக ஏழை மக்களாக இருக்கின்றார்கள் என்று ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னாடத்தில் நின்று கொண்டிருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்திருக்கின்றோமா? திராவிட மாடல் ஆட்சியிலே ஜாதி எல்லாம் ஒழித்து விட்டோமா? திராவிட மாடல் ஆட்சியிலே ஏழை என்கின்ற சமுதாயத்தை முழுவதுமாக அகற்றிவிட்டு நடுத்தரத்துக்கு கொண்டு வந்திருக்கோமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஐயா. தமிழ்நாட்டில் இத்தனை காலமாக ஆட்சி எப்படி நடக்குதுன்னா ஐயா, இந்த ஆட்சிக்கு 4 கால்கள், நாற்காலிக்கு 4 கால்கள், அதுல ஒரு கால் சாதி, சாதியை வைத்து ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார், சாதியை வைத்து மக்களை பிரித்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு கால் நாற்காலியினுடைய ஒரு கால், நாற்காலியினுடைய இன்னொரு கால் என்பது குடும்ப ஆட்சி. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு முக ஸ்டாலின் ஐயா, அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு நேற்று சேலம் இளைஞரணி மாநாட்டில் அடுத்த வாரிசு இந்திரநிதி ஸ்டாலின் அவங்க வந்துட்டாங்க. ஒரு கால் என்பது குடும்ப ஆட்சி. எங்கே திரும்பி பார்த்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை குடும்பங்கள் கழகங்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். இன்னொரு காலம் ஐயா ஊழல், வரிப்பணம் ஏழை மக்களுக்கு வந்து சேர வேண்டியது, நல்ல வீடு, தரமான குடிநீர், ஒரு அரசு பள்ளியில போய் படிச்சீங்கன்னா தரமான ஒரு கல்வி உங்களுக்கு கிடைக்கும், தரமான அரசு பேருந்துல ஏறி இறங்கணும், எல்லாம் தரமான பிறவை கொடுப்பதற்காகத்தான் மக்கள்கிட்ட வரி அரசு வாங்கி அந்த வரிப்பணத்தை வச்சு பட்ஜெட் போடுறாங்க. ஆனா ஊழல் என்கின்ற ஒரு பெரிய பேய் தமிழகத்தை 70 ஆண்டு காலமாக பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறோம். கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சிக்கு பிறகு ஊழல் என்பது தமிழகத்தில் முதன் முதலாக எட்டி பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஊழல் என்பது உச்சத்தை தொட்டு வைக்கிறது. ஒரு கால் ஊழல் ஐயா, இன்னொரு கால் அடாவடித்தனம், அரசியல்வாதிகள்னாவே ஏன் உங்களுடைய எம்பி, சொந்த எம்பி, உங்களுடைய அந்த கடலூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், ரமேஷ் அவர்கள் தன்னுடைய சொந்த கம்பெனியில அந்த கேஷூர் தொழிற்சாலையில ஒரு தொழிலாளரை அடித்துக் கொண்டு அதன் பிறகு ஒரு லோக்கல் காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் கூட போடுறீங்க ஐயா. அதை பாரதிய ஜனதா கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு
ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கொலை குற்றவாளி நம்பர் ஒன் அக்யூஸ்ட் ஒன். ஒரு எம்பி தலைமறைவாக இருந்தார்கள். இந்தியாவின் அநியாயத்தை எங்கேயுமே பார்க்கலீங்க ஐயா. மக்களால் ஓட்டு வாங்கி மக்களுடைய ஓட்டை எல்லாம் பெற்று உங்களுக்கு நான் சேவை செய்கின்றேன் என்று சொல்லி திமுக உத்தரவாதம் கொடுத்து உங்களுடைய தொகுதியினுடைய எம்பி ஒரு கொலை குற்றவாளியாக காவல்துறை பிடித்து விடுவார்கள் என்று அப்சாண்டிங் அக்யூஸ்டா இருந்தார். அதன் பிறகு காவல்துறை கைது செய்யாம நீதிமன்றத்திலே சரணடைந்து இன்னைக்கு சுத்திட்டு இருக்கார். தன்னுடைய சொந்த தொழிற்சாலையில கோவிந்தராஜ் என்கின்ற தொழிலாளரை கொலை செய்தவர் உங்களுடைய எம்பி ஐயா. அதை கூட பாரதிய ஜனதா கட்சி டெல்லி வரைக்கும் போய் புகார் கொடுத்து ஒருவர் ஆணையத்திடம் புகார் கொடுத்து அதன் பிறகு காவல்துறை எஃப்ஐஆர் போட்டாங்க. அடாவடித்தம் இந்த நான்கு கால் தாங்க ஐயா சுத்தி சுத்தி வருது. நாற்காலிக்கு நான்கு கால் இருப்பது போல ஊழல் என்பது ஒரு கால், குடும்ப ஆட்சி என்பது ஒரு கால், யோசிச்சு பாருங்க ஐயா, சாதி என்பது ஒரு கால், அடாவடித்தனம் என்பது ஒரு கால். வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சிருக்குதா? கண்டிப்பா இல்லைங்க ஐயா. எப்படி சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டு சுத்துனீங்கன்னா டயர் மட்டும் சுத்தும், சைக்கிள் முன்னாடி போகாதோ? அதுபோல்தான் என்று தமிழகம் இருக்கிறோம். சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டு சைக்கிளை ஓட்டிட்டு இருக்கும், அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டா தாங்க ஐயா சைக்கிள் முன்னாடி போகும். ஸ்டாண்டையே எடுத்து விடல, எடுத்து விடுவதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. சாதியை ஒழித்து விட்டால் சாதியை வைத்து அரசியல் செய்ய முடியாது. ஏழை மக்களை முன்னேற்றித்தான், ஏழையா வச்சிருந்தா தான் வாக்கு அரசியல், அடாவடித்தனம் பண்ணாதான் அரசியல் பவர். நீ யோசிச்சு பாருங்க. இந்த நான்கையும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயா, ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதமருடைய ஆட்சி சாதாரணமாக நடத்தினாரே, நான்கையும் கை வச்சிருக்கார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நான்கு விஷயத்திலும் கையை வைத்திருக்கின்றார். குடும்ப ஆட்சிக்கு முற்றிலும் எதிராக பிரதமர் இருக்கின்றார். குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார். இந்தியாவில் எங்கேயுமே குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது. இவர்கள்லாம் சாதியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகின்றார், நானும் சாதியை நம்புகின்றேன். ஆனா இவங்க நம்புற சாதி இல்லைங்கய்யா. பாரத பிரதமருடைய சாதியை பொறுத்தவரை ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, விவசாயிகள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, இந்த நான்கு ஜாதிகளுக்கு மட்டும்தான் நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக ஏழை ஜாதி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோம். நடுத்தர வர்க்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பத்து ஆண்டுகளாக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்காக நம்முடைய ஆட்சி இருக்கிறோம். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய ஆட்சி இருக்கிறோம். விவசாயிகள் கௌரவமாக வாழ வேண்டும், விவசாயிகளுக்கு பிறகு அவருடைய குழந்தைகள் தைரியமாக விவசாயம் செய்வதற்கு வர வேண்டும் என்பதற்காக விவசாயத்தை உச்சகட்டமாக மேலே எடுத்துச் செல்வதற்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, நாங்களும் ஜாதியை நம்புகின்றோம். ஆனால் நாம் நம்பக்கூடிய ஜாதி வேறு. இளைஞர், பெண்கள், விவசாயம், ஏழை, இந்த நான்கு பேரையும் நம்பித்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரர். குறிப்பாக இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி, முன்னேற்ற பகுதி இல்லை இல்லைங்க ஐயா. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் வேலைக்கு போறாங்க, ஏன் உலகம் முழுவதும் வேலைக்கு போறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உலகம் முழுவதும் வேலைக்கு போறாங்க, உள்ளூர்ல வேலை இல்லை. சாதியை வைத்து அரசியல் செய்து செய்து வளர்ச்சி என்பது எட்டி பார்க்காத ஒரு தொகுதியாக நாம் மாறி இருக்கின்றோம் ஐயா. இதெல்லாம் சரித்திரம் வாய்ந்த மண், சாதாரண மண் இல்லைங்க ஐயா, சரித்திரம் வாய்ந்த மண். ராமபிரானுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர் இங்க இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியை வந்து வழிபட்டார் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் சாதாரண மண் இல்லைங்க. மிக முக்கியமான கோவில்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது. ஆனா வளர்ச்சி எட்டி பார்க்காம வெறும் சாதி அரசியலை வைத்து மக்களை பின்னுக்கு தள்ளி சாதியை வைத்து பிரித்திங்க அரசியல் நடக்கிறது இல்லை. அதை ஒழிக்க 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு. வளர்ச்சி அரசியல், கடலூருக்கு தொழிற்சாலைகள் வரணும் ஐயா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இங்கே உருவாக்கப்பட வேண்டும், இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும், வேலை மக்கள் நடுத்தர மக்களாக வாழ வேண்டும். அது நடக்க வேண்டும் என்றால் அதை நடத்தி காட்டக்கூடிய ஒரே ஒரு தலைவன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க ஐயா. வேற யாருங்க ஐயா அதை மதிப்பெடுக்க நீங்க சொல்லுங்க. நானே உங்கள்கிட்ட கேட்கிறேன், ராகுல் காந்தியினால செய்ய முடியும் நினைக்கிறீங்களா ஐயா? அவர் எது வடக்கே, எது தெற்கே, எது கிழக்கே, எது மேற்கேனே தெரியாம ஏதோ ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கார். மு.க. ஸ்டாலின் ஐயா செய்வார் நினைக்கிறீங்களா? 36 மாசமா எப்படா தப்பிச்சு ஓடலாம் நல்லா உட்கார்ந்துருக்கும். செய்ய முடியும் நினைக்கிறீங்களா ஐயா? அவர் எது வடக்கே, எது தெற்கே, எது கிழக்கே, எது மேற்கேனே தெரியாம ஏதோ ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கார். மு.க. ஸ்டாலின் ஐயா செய்வார் நினைக்கிறீங்களா? 36 மாசமா எப்படா தப்பிச்சு ஓடலாம் நல்லா உட்கார்ந்துருக்கும். அவர் பிரதமர் கனவு வேற. அரவிந்த் கெஜ்ரிவால் செய்வார் நினைக்கிறீங்களா? மம்தா பானர்ஜி செய்வாங்க நினைக்கிறீங்களா ஐயா?
Kadang-kadang
மன்னனாக ஆட்சி செய்து அதே போல ஆட்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்வதுதான் ராமராஜ். அதைத்தான் ராமராஜ்யம் என்று சொல்லுகின்றோம். ஏன்னா ராமன் மட்டும்தான் ஆட்சியாண்டான், வேறு எந்த கடவுளும் ஆட்சியாளராக இல்லை. இன்றைக்கு இந்தியாவிலே ராமராஜ்யம் நிச்சயமாக வரும் என்றால் அதை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். ராமராஜ்யம் நாங்கயா குடும்பத்தை முன்னிலைப்படுத்தக் கூடாது, கேரளத்துக்கெல்லாம் பையனை மனைவி கூட்டிட்டு போக கூடாது. ராமராஜ்யம் என்றால் மக்களை முன்னிலைப்படுத்தும், மக்களுடைய நலனை முன்னிலைப்படுத்தும், மக்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரம் உயர்வதற்கு போராடி நிற்க வேண்டும், அநியாயத்திற்கு எதிராக நிற்க வேண்டும், தர்மத்தோடு ஆட்சி நடத்த வேண்டும். இதை நடத்தக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் பட்டியலுக்கு எல்லாம் போகணும், உங்களுடைய நேரில் பார்க்கணும். பிரதமர் அவர்கள் எதற்காக மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை நாம் அமலமைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம். சிதம்பரத்தை பொறுத்தவரை, கடலூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை, குறிப்பாக பின்னாடத்தை பொறுத்தவரை சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு யாத்திரையில பின்னாடம் என்று பார்க்கும் போது பின்னாடமே பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது. பட்டியலுக்கு எல்லாம் மூளை முழுக்கெல்லாம் எந்த சகோதர சகோதரர் பார்த்தாலும் கூட ஒரு புன்முறையோடு மகிழ்ச்சியாக மோடியில் அவருடைய ஆட்சி நன்றாக இருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறோம், இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை வணக்கம் சொல்கின்றார். மோடியினுடைய ஆட்சி இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு தெரியும், உலகத்திலே 19 நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு அந்த நாட்டு மொழியை உயரிய விருதை கொடுத்திருக்கிறார். 19 நாடுகளும் அமைப்புகள், அதில் 8 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உச்சகட்ட விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் கொடுத்திருக்கிறார். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இங்க பாருங்க திருமாவளவன் என்ன என் நண்பர் தான், வெல்லும் சரணாயக மாநாடுன்னு போட்டிருக்காரு. அண்ணன் உண்மையாலுமே சரணாயகத்தை பத்தி என்ன பேசணும், ஏனே இந்த ஊர்ல ஒரு திமுக எம்பி ஒரு கூலி தொழிலாளி அடிச்சே கொண்டாரு, அதுக்கு கைது இல்லையே, அதை பத்தி பேசினா சரணாயகம் வெல்லும். இல்ல இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு சென்னையில, கருணாநிதி அந்த எம்எல்ஏ பேரு, அவருடைய பையன் வீட்டுல பட்டியலின சகோதரியை சூடு வைத்து கொடுமைப்படுத்திருக்கின்றார்கள், இன்னும் கைது நடக்கல, அதை பற்றி பேசினா சரணாயகம் வெல்லும். வேங்கை வேலில் மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மனித மனத்தை கலந்து 14 மாதங்கள் ஆகிறது, இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை, அதை பற்றி பேசினா சரணாயகம் வெல்லும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில், 37 மாவட்டத்தில் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு அநியாயம் அதிகமாக நடக்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார், அதை பற்றி பேசின சரணாயகங்கள். தமிழகத்தில் இன்னும் கூட பட்டியலின சகோதர சகோதரிகள் யார் பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கிறார்களோ குடியேற்றுவதற்கு கூட பல இடத்தில் அனுமதி இல்லை, அதை பற்றி கண்டன அறிக்கை கொடுத்தால் சரணாயகம் வெல்லும். இதெல்லாம் பேசணும். சரணாயக மாநாடு என்பது ஸ்டாலின் அவர்களை துதிப்பாடுவதற்காக ஒரு மாநாடு நடத்தக்கூடாது. ஸ்டாலின் அவர்களை நேரில் உட்கார வச்சுட்டு அந்த கூட்டணியிலே தனக்கு சீட்டு கிடைக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவருக்கு அந்த சீட்டு வேண்டும் என்பதற்காக ஒரு தலைவரை மேடையின் மீது அமர்த்தி வைத்துக் கொண்டு துதிப்பாடி, அது சரணாயக மாநாடு அல்லையா. திருமாவளையா எப்படி ஆரம்பிச்சார், ஏழை மக்களுக்காகத்தான் ஆரம்பிச்சார், வாழ்க்கை போயிட்டு இருக்கார். நேற்று சொல்றார் அண்ணன் என்னை பத்தி, நண்பராக இருந்தாலும் என்னை பத்தி சொல்றார், அண்ணாமலை ஒண்ணுமே இல்லாம தமிழகத்துல மத அரசியல் செய்கின்றான். மத அரசியல் பண்றாங்க, தமிழக அரசு மக்களை ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை பார்ப்பதற்கு தடுத்த பொழுது கொடுத்திருந்து நீங்கள் பார்ப்பதற்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று அனுமதி வாங்கி உங்களோடு நாங்கள் நின்றால் அது மத அரசியலா. தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை தட்டி கேட்டது மத அரசியலா, திமுகவுடைய பெய்களை புட்டு புட்டு வைத்து மக்கள் மன்றத்தில் வைத்தால் மத அரசியலா, திமுகவுடைய முதல் குடும்பத்தினுடைய ஊழலை எல்லாம் அவர்கள் சில நேரத்தில் செய்வதற்கு முன்பாக அதை தடுத்தால் அது மத அரசியலா. அவ்வளவுதான் எங்க அரசியல் தெரியும். எங்களுடைய அரசியலை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம் நம்மோடு இருக்க வேண்டும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது கேள்வி எழுப்புகின்றோம், ஆதரவாக நிற்கின்றோம். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சோயா துக்ளக் சோயா சொல்லுவாங்க, இந்துக்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டிலே எழுச்சி வந்துவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் காவடி தூக்குவதற்கு கூட தயங்க மாட்டார்கள் என்று சொன்னார். இன்னைக்கு அந்த எழுச்சியை நான் பார்க்கின்றேன். இந்துக்களுடைய எழுச்சி என்பது இஸ்லாமிய சகோதரனுக்கு எதிரானது கிடையாது, கிறிஸ்தவ சகோதரனுக்கு எதிரானது கிடையாது, இந்துக்களை பாடாகப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இன்று தமிழகத்தில் இந்துக்களுடைய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் கேள்வி கேட்கின்றார்,
மக அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததே திமுக, சாதி அரசியலை கொண்டு வந்ததே திமுக. சாதியை வைத்து பிரித்து மேல் ஜாதி கீழ் ஜாதி, இந்த வேட்பாளர் போடு, இந்த வேட்பாளர் சுயேட்சையா போடு, ஓட்ட பிரி என்று அத்தனையும் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 35 அமைச்சர்கள் தமிழகத்தில் திமுகவுடைய அமைச்சர்கள் இருக்காங்க ஐயா. பட்டியலினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய, சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய 2 பேர் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள், 35-2. ஆனா மோடி ஐயாவுடைய அமைச்சரவையில பட்டியல் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய 12 பேர் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். மீன் சொல்லுங்கள், சமூக நீதி என்பது நரேந்திர மோடி அவர்களா, சமூக நீதி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற அமைச்சராக நீங்கள் சொல்லுங்க சகோதர சகோதரி. மக்களுக்காக அம்பேத்கர் ஐயா சொல்லியிருக்கிறார், அம்பேத்கர் ஐயாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கூட தப்பாமல் பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாணவன் யார் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். பெண்களுடைய முன்னேற்றம் என்று, நாட்டினுடைய முன்னேற்றம் என்று அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்னார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, பெண்களுக்கு எல்லா வளமும் செல்வமும் பலமும் கொடுக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் எங்கே? இங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ரோட்ல அலை வைக்கக்கூடிய திராவிட மாநில அரசு எங்கே? நீங்களே யோசிச்சு பாருங்க. மோடி ஐயாவுடைய ஆட்சியிலே சாதியை பற்றி அழைச்சி பேசுறாங்க ஐயா. மோடி ஐயாவுடைய ஆட்சியிலே மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற வார்த்தை இருக்குதுங்க ஐயா. எப்படி கண்ணபுரம் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சியை பார்த்தீங்களோ அதே போல் மோடி ஐயாவுடைய ஆட்சியை பொறுத்தவரை மக்களை மக்களாக பார்க்கின்றார். சாதியை வைத்து அரசியல் செய்வது நாம இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு. ஆனால் சகோதர சகோதரிகள், 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இது வளர்ச்சி அரசு. குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், சைக்கிள் ஸ்டாண்டை எடுத்து விடணும் ஐயா. அதான் சைக்கிள் ஓடும், சைக்கிள் ஸ்டாண்டை போட்டு எத்தனை நாளைக்கு அந்த வீட சுத்துறது ஐயா. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்ட்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், நரேந்திர மோடி ஐயாவின் பக்கம் 2024 தேர்தலில் கண்டிப்பா நிக்கணும் ஐயா. ஒரு நம்பிக்கை, ஒரு ஓட்டு ஐயா. 5 வருஷத்துக்கு 4 ஓட்டு போடுறீங்க. பாராளுமன்றத்துக்கு 1 ஓட்டு, சட்டப்பேரவைக்கு 1 ஓட்டு, பஞ்சாயத்துக்கு 1 ஓட்டு, நகர்ப்புற தேர்தலுக்கு 1 ஓட்டு, 4 ஓட்டு போடுறீங்க. பெரியவங்க நிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில 30-40 ஓட்டு போட்டவங்களா நிக்கிறீங்க, 50-60 ஓட்டு போட்டவங்க நிக்கிறீங்க. ஓட்டு போட்டு உங்களுடைய கைரேகை தேர்ந்தது மட்டுமே தவிர நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி நடந்திருக்கிறதா? நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சமுதாயத்தை அரசியல்வாதிகள் தமிழகத்தில் கட்டமைத்திருக்கின்றார்களா? சாதி இங்கே ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த அரசியல் வலியுறுத்திருக்கிறதா? இல்லை ஐயா. ஆனா மோடி ஐயாவுடைய ஆட்சி இருப்பார். இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கை சொல்லுகிறார், ராமர் கோவில் கட்டிய பிறகு அடுத்த 1 ஆண்டுல அந்த ராமர் கோவிலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டுமே 25,000 கோடி ரூபாய் என்று எஸ்பி ஆய்வறிக்கை சொல்லி. எத்தனை கோயில் இருக்குது ஐயா? தடுக்கியூர்தான் கோயில், நவகிரக கோயில் இருந்து ஆரம்பித்து பக்கத்துல சிதம்பரம் கோயில் இருந்து ஆரம்பித்து இங்க போயிட்டீங்கன்னா மயிலாடுதுறைக்கு போயிட்டீங்கன்னா அங்கே கோயில் இருக்கு, சூரியநாத கோயில், எத்தனை கோயில் இருக்கு. இதையெல்லாம் ஒழுங்காக பராமரித்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஓய்வை வைத்து ஒரு ஆட்சி நடத்தினாலே தமிழகத்தில் 2,00,000 கோடி ரூபாய் மக்களுக்கு வருமானத்தை தருகிறோம். பூ விற்கிற அக்கால இருந்து, கட்சி விற்கிற அண்ணன் இருந்து, ஆட்டோ நிற்கிற அண்ணன் இருந்து, கோவிலை மட்டும் சரியாக புறக்கணித்து இந்தியா உலகத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் தமிழகத்தில் எஸ்பி ஆய்வறிக்கை சொல்லலையா, ராமர் கோவில் மட்டுமே 25,000 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேச அரசுக்கு அடுத்த ஆண்டு வருமானம் கொடுக்க இருக்கிறார். சும்மா இருக்க மாட்டோம், ஹோட்டலில் தங்குவோம், டீ சாப்பிடுவோம், ஒரு பஜ்ஜி சாப்பிடுவோம், ஒரு கடையில போய் பூ வாங்குவோம், ஒரு பிரசாதனாச்சு வாங்குவோம், ஒரு ராமர் போட்டோனாவது வாங்குவோம். ஆனால் கோவிலை பொறுத்தவரை நமக்கு ஆன்மீகமாக இருந்தாலும் கோவிலை சுற்றி ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்கிறது ஐயா. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே உங்களுடைய அன்பையெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்று 2026 ஆட்சிக்கு வரும்பொழுது கோவிலை மட்டும் வைத்து இந்த அரசுக்கு 2,00,000 கோடி ரூபாய் வருமானம் எங்களால் கொடுக்க முடியல. எப்படி ஏழை மக்கள் இருப்பாங்க? ஒரு கோயில் இருக்கிற ஊர்ல எப்படி ஏழை இருக்க முடியும்? கோயிலுக்கு வரக்கூடிய வருமானத்தை பகிர்ந்து வைத்தால் எப்படி அந்த ஊரில் ஏழை தாய் இருக்க தெரியும்? கோவிலுக்கு எதிரான ஆட்சி நடக்குது, எப்படி உங்களுக்கு அதை பற்றி அறிவு இருக்க முடியும்? எவ்வளவு கொள்ளடிக்கலாம், உதயநிதி ஸ்டாலினை எப்ப அமைச்சராக்கலாம், எப்ப துணை முதலமைச்சராக்கலாம் என்று யோசிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பற்றி யோசிப்பதற்கு நேரம் ஐயா. இதே பன்னாடத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கார், எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம ஒரு தூய்மை பணியாளர் ஒருத்தர் கீழே இறங்கி கழிவுநீர் கால்வாயை சுத்தப்படுத்தி சொல்லி அவர் இறந்து போயிட்டார். தப்பு பண்ணது யாருங்க ஐயா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவுன்சிலர் விஸ்வநாதன். இதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர்
சகோதரர் சூர்யா அவர்களை எடுத்து பேசார். காவல்துறை கைது யார பண்ணாங்க? சூர்யாவை கைது பண்ணாங்க. எதிர்த்து பேசியவருக்கு கைது, ஆனா உள்ள இறங்கி வேலை செய்யற சொல்லி இறந்து போனாங்கல்ல அந்த கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் மீது கைது கிடையாது. இதாங்கயா தமிழகத்துல சட்டம் ஒழுங்குடைய லட்சணம் அப்படிதான் நடந்தது. அதுவும் உங்களுடைய பின்னாடத்தை நடந்தது. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இதே திட்டக்குழு தொகுதியில சிப்காட் நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வளர்ச்சி அரசு, வளர்ச்சி என்பது விவசாய நிலத்திலே வருவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவது கிடையாது, உங்களோடு நிற்க போகிறோம். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் தரிசு நிலங்கள் இருக்கும்போது அங்கே வந்து தொழிற்சாலைகள் போகாம திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு எங்கே எல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ செழிக்கின்றதோ அங்கே எடுத்துக்கிட்டு இருப்பான். சமீபத்திலே இங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. குறிப்பாக புல்லூர் தொண்டங்குறிச்சி ஆவட்டி இந்த பகுதியில 500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தில் 3 போக விளையக்கூடிய நிலத்தை சிப்காட் எடுக்க வந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அளித்து போராட்டத்தில் இறங்கினோம். அது மட்டுமல்ல, இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சகோதரர் நின்று கொண்டிருக்கின்றார். அவரும் அவருடைய தோழர்களும் December 15, 2023 இங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை எடுத்து தாலுகா ஆபீஸ்ல குறிப்பாக புல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை எடுக்கக்கூடாது என்பதற்காக உங்களோடு போராடி அது வெற்றிகரமான ஒரு இயக்கமாக கூட மாற்றி காட்டியிருக்கிறார்கள் சகோதர சகோதரி. இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் முதல்ல எந்த கட்சியை கூப்பிடலாம் நீங்க யோசிச்சால் நீங்க பாரதிய ஜனதா கட்சி. ஒவ்வொரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்திலே லஞ்சம் இருக்கா, அதுக்கு அதிகப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி. வெல்லும் சனநாயகம் என்கின்ற மாநாடு போட்டு துடிபாடக்கூடிய மாநாடாக திருமாவளவன் மாற்றிருக்கிறாங்க. ஆனா சனநாயகத்தை பற்றி உண்மையாக பேசக்கூடிய ஒரு கட்சினா பாரதிய ஜனதா கட்சி. ஜாதி அரசியல் செய்யக்கூடாது, வளர்ச்சி அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சி. காரணம் ஐயா, 10 ஆண்டுகளாக வாழ்ந்து காத்திருக்கின்றோம். மோடி ஐயாவுடைய ஆட்சியில 10 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கின்றோம், சொன்னதை செய்திருக்கின்றோம். நம்முடைய தேர்தல் அறிக்கையில் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறோம் ஐயா, எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம். அதனால்தான் உங்களிடம் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். ஐயா, இந்த பகுதி வளரும், இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போகக்கூடாது ஐயா, இந்த தொழிற்சாலைகள் இங்கே வரணும் ஐயா. தரிசு நிலங்கள் இருக்கு, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் வரணும். ஏழைகள் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடாது. கோவிலை வைத்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை நம்மால் ஈட்ட முடியும். அதையெல்லாம் நடத்தி காட்டுவதற்கு ஒரு முறை உங்களுடைய நம்பிக்கை, ஒரு முறை உங்களுடைய வாக்கு, உங்களுடைய ஒத்தை ஓட்டு 2024 பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோள் வைத்து மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யாத்திரைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய தலைவர்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நான் பேசுறேன் ஐயா, நன்றி சொல்றோம். குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல நிறுத்தி இந்த யாத்திரை மிக அற்புதமாக நடப்பதற்கு காரணமாக இருந்த அண்ணன் மருது அவர்கள் மாவட்ட தலைவர்கள் நன்றியை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் பெரிய அரசியல் பாரம்பரியம் இருந்து அவருடைய தந்தையார் காலத்திலிருந்து ஏழை மக்களுக்காக பாடுபடக்கூடிய முன்னாள் சட்டத்தில் இருக்கிற அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சகோதரர் விமர்சனம் அவர்கள் மாநில செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது ராக்கெட் வேகத்திலே சென்று கொண்டிருக்கிறது. சகோதரர் அவர்களுக்கு நன்றியோட்ட வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பட்டியலினுடைய மாநில தலைவராக இருந்து திட்டக்குழுவிலே 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 67,000 பேர் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார். 62,000 வாக்காளர்கள் அண்ணன் தடாபிரியசாமி என்று நம்பிக்கை வைத்து வாக்களித்து, எங்களுக்கு தெரியுங்க ஐயா தடாபிரியசாமி என உங்களுக்காக பாடுபடுறார். இன்னைக்கு ஏழை மக்களுக்காக பேசினா வீட்டில் வந்து நடந்து தீர்மானம் அவருடைய கார்கண்ணை உழைப்பாங்க, அவரை அச்சுறுத்துவாங்க, அதையெல்லாம் தாண்டி கலெக்டர் இருக்கின்றார்கள். அவர் நினைக்கக்கூடிய உண்மையான சந்தேகங்கள் இந்த மண்ணில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் கிடைக்கும் நடக்கும் என்பதை முழுமையாக நம்பி உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் அண்ணன் தடாபிரியசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, திட்டக்குழு சட்டமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் விநாயகமூர்த்தி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய கடுமையான உழைப்பு திட்ட நேரத்திலே பாராட்டி மிக அற்புதமாக இந்த யாத்திரை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் வெங்கடாபதி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் ரங்கராஜன் அவர்கள், மாநில சேர்ப்பு ஓட்டுநர் தாமரை மணிகண்டல் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் பொன் குளஞ்சி அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் ஐயப்பன் ரவி அவர்கள், மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்கள், குமராசிரியன் அவர்கள், மாநில பொதுத்துறை நரேந்திரன் அவர்கள், ஆபத்து கணேசன் நன்றியை தெரிவித்து, குறிப்பாக ரங்கராஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதனுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். இந்த பகுதியிலே கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மிக கடுமையாக பாடுபடக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் ரங்கராஜன் அவர்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவித்து,
Bukan mau ketemu Sandi Torum, in the very day, to the Tamil Nadu.